ஸ்ரீ குருப்பியோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ. அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சத்தியசீலன் அஸ்ட்ரோலஜர் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். அதாவது இந்த பதிவு எதற்காக அப்படின்னா, இப்போ நம்மளுடைய தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவினுடைய பாதிப்புகள் வந்து அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அதனால் நம்மளுடைய அலுவலகங்கள், ஆசிரமங்கள் இது அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா அரசினுடைய அனுமதியேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனாவினுடைய பாதிப்புகள் குறையும் வரை திறக்கப்பட அனுமதி வந்து இன்னையிலிருந்து வந்து ஸ்டாப் ஆகிறது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னை வந்து கன்சல்டேஷன் பண்ணணும், என்னை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுக்கிறது மட்டும்தான் இப்பொழுதைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் முடிந்தவரை மக்கள் நேரடியாக வருவதை தவிர்த்து கொள்வது நன்று. மீண்டும் இந்த பாதிப்புகள் குறைந்ததற்கு பிறகு நமக்கு வந்து மீண்டும் நம்மளுடைய ஆசிரமமும் அலுவலகமும் வழக்கம் போல திறக்கப்படும், நடைபெறும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இதில் வந்து நீங்களும் நலமாக இருக்கணும், அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள அத்துணை ஜீவராசிகளும் இந்த உபாதையால் பாதிக்காமல் எல்லாருமே நன்னாக இருக்கணுன்றதுக்காக இருக்கணும் அப்படின்றத மனதில் கருதி தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கிறேன். அதனால் தயவுசெய்து யாரும் தவறாக எண்ண வேண்டாம். அதனால் முடிந்தவரை மிக முக்கியமான விஷயங்கள் ஏதாவது தேவைப்படுறது, இப்போ என்னை சார்ந்து என்னிடம் முடிவெடுத்து வாழ்வை நடத்துபவர்களுடைய அவசரத்திற்கு தயவுசெய்து நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறதுக்கான நம்பர் இருக்கிறது. அது நம்ம நார்மலாக புதியகம் டிவியாக இருக்கட்டும், நம்மளுடைய ஓன் யூடியூபாக இருக்கட்டும், இதில் ரெண்டுலேயுமே நீங்கள் நம்பர்ஸ் எடுத்து ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் முடிந்தவரை நேரில் வருவதை தவிர்ப்பது நன்று. அதுபோல் இதில் இன்னொரு நல்ல விஷயம் அப்படின்னா என்னென்னா, நிறைய பேருக்கு நான் வந்து இந்த கொரோனாவினுடைய காலகட்டத்தில் தான் அதிகமாக அறிமுகமானேன். ஸோ அதனால் இந்த பதிவுகள், நம்மளுடைய ஜோதிட ரீதியான பதிவுகள், இதுக்கெல்லாம் இப்போ ஓய்வு கிடைத்திருக்கிறதுனால அது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ரொம்ப நாள் ஆசை இதுதான், நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு ஓய்வு இல்லாததுனால என்னால் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியலை, ஒவ்வொரு முறையும் செய்யலான்ற ஒரு தன்மை ஏற்பட்டு ஓய்வு இல்லாமல் போயிடுது. ஸோ இப்போ ஒரு நல்ல ஓய்வு கிடைத்திருக்கிறது. இந்த ஓய்வை நிச்சயமாக உங்களுக்காக, உங்களுடைய வாழ்வுக்காக நல்ல பலன்களை, நல்ல விஷயங்களை உங்களுக்கு கட்டாயமாக எடுத்துரைப்பேன் என்று கூறி, உங்களுக்கு வாழ்வில் இறைவன் எல்லா விதமான நலங்களையும் வரங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம்.